ப்ளஸ் கேமரா விட அதிக கேமரா இருக்கிறதுனால அது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே வந்து ப்ளே பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டீசர் ப்ளே பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஏதோ லேட் ஆச்சு, வேறு ஏதோ அந்த அஸ்டன் டேட்டர் முன்னாடி பார்த்த வீடியோஸ் அதோட பேர் ஏதோ சம் இந்த வீடியோஸ் ஏதோ இமேஜஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிரச்சனையே எல்லாம் ப்ளே ஆனது ஒன்றே ஒன்று தான், எதுனா நம்ம நிக்கில் முருகன் அவர் அப்படி நடந்து போய் அப்படி திரும்புகிறாரு, அப்படி பார்க்குறாரு, அவரோட பஞ்சு சூப்பர் இருக்காரு, நல்லா அருமையாக வந்து. ஸோ டைட்டில் வந்து யார் இவன், நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது சச்சின் ப்ரோ வந்து இவ்வளோ பணம் போட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் வெளியில் எந்த பேனர்லேயும் அவர் நேராக ஃபேஸ் கட்டிட்டே இல்லை, எல்லாத்துலேயும் ஒன்று திரும்பியிருக்காரு. இல்லைனா இந்த மாதிரி பாதி வந்து ப்ரொஃபைலாக வச்சுருக்கீங்க, அது ஏன் பிரதர் யார் இவன் டைட்டில் வச்சதுனால தெரியவே கூடாதுன்னு வச்சுருக்கீங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல போல்டாக போடுங்க. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து தமிழ் சினிமாவிற்கு இல்லை சினிமாவிற்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிச்சயமாக நிறைய படங்கள் பண்ணணும், இன்றைக்கி சினிமா இருக்க இதில் நிறைய பேர் பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல செலவு பண்ணி அதுக்கு கரெக்டாக படத்துக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மேக்கிங்லேயே தெரியும் உங்களுக்கு, நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மேக்கிங் உள்ள ஒரு படமாக இருக்கும். அண்டு அதான் அந்த கபடி அந்த இதில் வந்த மாதிரி தான், கபடியை வச்சு எப்படி அவர் வந்து பழி வாங்குறாருன்ற மாதிரி அந்த விஷயங்களும் அதுக்குள்ளே ஒரு நல்ல அழகாக அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல படமாக இருக்கும் அது, தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்றத ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக எழுதி, இன்னும் நீங்கள் நல்லபடியாக எழுதுறதில் தான் இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க சினிமாவுக்கு. ஸோ சினிமாவும் நல்லாயிருக்கும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக எழுதி, படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம், நல்லாயிருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நல்லபடியாக எழுதி தான் கண்டிப்பாக இதை பெருசாக கொண்டு வரணும்.